வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி என்ன நாள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த பொங்கலை ரொம்பவும் வித்தியாசமா இசையோடு நான் கொண்டாட போறேன். இப்போ பாத்தீங்கன்னா பொங்கலை இன்னும் ரொம்ப அழகா கொண்டாடணும் அப்படின்னா நான் ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டுலயும் உங்களுக்கு தெரிஞ்சிரும் பாருங்களேன். ஊர காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்ப கோளம் பத்த வச்சு காயலாம் நாளை விடியும் நல்ல வேலை பொங்கப்பான வெள்ளம் போல பாயலாம் அச்ச வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான் நம்ம பொங்கல் கொண்டாட்டம் தான். இன்னைக்கு இசையோட ஆரம்பிக்க போறோம். ஆனா நான் இப்ப இங்க உட்காந்துருக்கிற இடம் பாருங்க, எங்க வீட்டுல நான் பொங்கல் கொண்டாடுறதுக்கு நிஜமாவே வரல. ஆனா இன்னைக்கு இசையோட கொண்டாட போறோங்கிறதுனால இசையினுடைய வீட்டுக்கே வந்திருக்கோம். பொங்கல் கொண்டாட போறோம், பொங்கலை வைக்க போறோம், ஸ்பெஷல் பொங்கலாவும் இருக்க போகுது. நிகழ்ச்சிக்கு போலாமா? ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ ஹாப்பி பொங்கல். ஆமா, நீங்க பொங்கல்லாம் வைக்க போறீங்கன்னு என் மனசு அப்படியே பொங்கிடுத்து. கண்டிப்பா பொங்கும். ஏன்னா பானையில நான் பொங்கல் வச்சு பொங்குறதை விட உங்க மனசு நல்லாவே பொங்கிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம அண்ணங்கையால வந்து பொங்கல் வச்சு கொடுக்க போற இந்த நல்ல நாள்ல, அதுவும் நமக்கு தலை பொங்கல், அந்த தலை பொங்கலுக்கு எங்க அண்ணன் வந்து சமைச்சு கொடுக்குறாரே அப்படிங்கும் போது உனக்கு உண்மையிலேயே மனசு. அண்ணன் ஒரு கோவில் என்றார், தங்கை ஒரு தெய்வம் என்று. ஆனா அந்த தெய்வத்துக்கே நீங்க ஒரு பெரிய பரிச்சை என்னன்னா, அண்ணன் சமைச்சு நான் சாப்பிட போறேன். பரவாயில்ல, பாக்குறவங்க நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா, சரி, இப்ப நான் வந்த உடனே வந்து இசையோட பொங்கல் கொண்டாடுறேன்னு சொல்லி சொன்னேன். இப்ப இசையே கூட இப்படி நிக்கிறீங்க. அப்படி நிக்கும் போது ஒரு தங்கச்சிக்காக, தங்கச்சியோட தலை பொங்கலுக்காக கண்டிப்பா ஒரு பாட்டு ஒண்ணு. தங்கச்சியோட தலை படத்துல இருந்து. ஆமா, தலை பொங்கல்ங்கிறதுனால உண்மையிலேயே அது அமைஞ்சிருக்கு பாரு உங்களுக்கு. நம்ம எல்லாமே அஜித் சார் ஃபேனு. அஜித் சார் ஃபேனுங்கிறதுனால அவரும் ஒரு தலை அப்படின்ற ஒரு பேரோட தான் அப்படியே நம்ம வந்து எல்லாமே கூப்பிடுறோம். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து தலை பொங்கல். அதனால இப்ப என்ன பண்றோம்னா, அஜித் சாருக்கு என்னை அறிந்தால் படத்துல நான் பாடின ஒரு பாட்டு பாடுங்க. கண்டிப்பா என்னை அறிந்தால். அடி நீ எனக்கு வேணும் அடி, தங்கமே தங்கம் தங்கம், அதம் வச்ச கண்ணு வாங்கவில்லை, தங்கமே தங்கம் தங்கம், பல முத்து மணி அள்ளி வரவா, அந்த ஆகாசத்தை சீரா தரவா. அடி நீ எனக்கு வேணும் அடி, தங்கமே தங்கம் தங்கம், நான் வச்ச கண்ணு வாங்கவில்லை, தங்கமே தங்கம் தங்கம். தங்கத்துக்கு முத்து தரேன்றீங்க, ஆகாசத்தை தரேன்றீங்க, தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு வந்து பொங்கல் சாப்பிட்டு திருப்தி இருக்கு. ஆனாலும் எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து இந்த தடவை பொங்கல் கொண்டாடுறோம் அப்படிங்கும்போது அண்ணன் கையால வந்து இன்னைக்கு செய்ய போற பொங்கல் பத்தி தான். கூடவே நிறைய பாட்டு இருக்கு, நம்ம கிராமத்துல சமைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நீங்க இப்போ இந்த நகரத்துல வந்து பொங்கல் வைக்கிறீங்க, அதுவும் நம்ம கிராமத்து ஸ்டைல்ல வைக்கிறீங்க அப்படின்னாலும், நம்ம ஊர்ல போய் பொங்கல் கொண்டான விஷயங்கள் எல்லாமும் பாட்டா பாட போறீங்க. இன்னைக்கு ஆகம் மொத்தத்துல எப்படியோ பொங்கல் வந்து கொலை கட்டி இசை பொங்கலா உங்களுக்காக கொடுக்க போறோம்ப்பா. அதனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு என்ன பொங்கல் வைக்க போறோம்? தங்கச்சிக்காக உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், சத்தா இருக்கணுங்கிறதுக்காக கார் அரிசி போட்டு அதுலேருந்து பழங்கள் எல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் பொங்கல் வச்சு உங்களுக்கு கொடுக்க போறேன். ஒன்லி ஃப்ரூட்ஸ்? நைஸ் யா, என்னாலும் கொஞ்சம் வித்தியாசமாவே யோசிப்பார் போல இருக்கீங்க அண்ணன். ஒன்லி ஃப்ரூட்ஸா? ஒன்லி ஃப்ரூட்ஸ் பொங்கல். நினைச்சு பார்க்கவே ரொம்ப அப்படியே சிலுக்குதே. சிலுக்கணும், ஏன்னா தங்கச்சி வந்து சாப்பிட்டு போனோமே அண்ணன் வீட்டுக்கு போனா நல்லா ஹெல்த்தியான ஒரு பொங்கலை வச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருக்கணுங்க தேவரா. சரி, இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வெள்ளம் வெல்லம் நெய் முந்திரி பருப்பு ஏலக்காய் திராட்சை காரரிசி காரரிசி வந்து உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்குது. பொங்கல் வைக்கும்போது கடைசியா வெள்ள தண்ணி. ஓகே, ஆமா, வெள்ள தண்ணி ஊத்தி. ரைட், எனக்கு என்னன்னா, இப்ப சரக்குன்னு ஒருத்தர் வண்டி எடுத்துட்டு போனார், ஒரு கால் நீங்க பொங்கல் வைக்கிறீங்கனால மொத்த குடும்பத்தையும் கூட்டுறதுக்காக போயிருப்பாரோ? அவங்க ஒய்ஃப் தான் இது, அவங்க குழந்தை தான் இது, இன்னொரு பையன் அங்கே இருக்கா அவளை கூப்பிட்டு. அதான் மொத்த குடும்பம் இப்போ வந்துடும் கொஞ்ச நேரத்தில். அதுக்குள்ளே நான் முதல்ல சாப்பிட்டு காலி பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் பொங்கல் எப்படி செய்யறதுங்கிறத நம்ம இசை, மண்மனம் மாறாத இசை, நம்ம வேல்முருகன் அண்ணன் வந்து எனக்காக வச்சு கொடுக்க போகிறாரு. ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் பொங்கலை செய்யும் முறை என்னங்கிறத பார்ப்போம். ஏம்மா விறகு எட்டுவாம்மா பற்ற வைக்கணும்.
விறகு பொறுக்கும் நேரத்தில் தங்க எடுத்து வரும் நேரம் பொங்க பானை வைக்கையில் விறகுதானே தலையில் ஒடிச்சிதானே அடுப்புல தான் வச்சிதானே பொங்க வைப்போம். நம்மளாலே இப்படி குனிஞ்சு நிமிர முடியலையே. ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் விறகு வெட்டி எடுத்துட்டு வந்து எப்படி பொங்கல் வைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இதுவாவது பரவாயில்லை, அவங்க இவ்வளோ இவ்வளோ பெரிய கட்டுத்திட்டு வருவாங்க, அதுவும் தானாக கட்டி விறகு ஒடிச்சு வெட்டி எடுத்துக்கு அதை நேராக நிற்க வச்சு தலையை அப்படி கொடுத்து அப்படி தூக்கி எடுத்துக்கிட்டு அப்படி வருவாங்க பாரு. அதுவும் எத்தனை கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வருவோம். ஆனால் அதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது இல்லை? கண்டிப்பாக, ஐயோ ரொம்பவும் மிஸ் பண்ணுறேன் நான். சரி, இப்போ நம்ம பொங்கல் வைப்போம், விறகு எடுத்துட்டு வந்தாச்சு, விறகு எடுத்துட்டு வந்தாச்சு, கற்பூரம் இருக்கு. ஆமாம், இப்போ வந்து பற்ற வச்சு இப்போ பொங்க பானையை வைக்கிறோம். வைக்கிறோம், ஏற்கனவே வச்சிருக்கேன், ஆனாலும் இப்போ தீயை வைக்கிறோம். தீயை வைக்கிறோம். ஓகே ரைட்டு, வாங்க தண்ணி ஊற்றலாமா? அதுக்கு அடுத்து என்னென்னலாம் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இந்த பொங்கல் பானை வைக்கிறது அப்படிங்கிறதுக்கே வந்து தனியாக பாட்டெலாம் பாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பொங்கி வரும்போது எந்த பக்கம் பொங்குது அப்படின்னு பார்த்து இந்த குலவ சத்தம், அதுக்கப்புறம் அந்த பொங்கல் பொங்கினதுக்கப்புறமும் ஒரு பாட்டு, அதெல்லாம் பாடுவாங்க. இப்போ பொங்கல் பானை வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி பாட்டு இருக்கா? கண்டிப்பாக, அற்புதமான பாட்டு இருக்கு. ம், அதை தை மாதம் 1ஆம் தேதி கிழக்கு தமிழ் பண்பாடு இங்க தானே இருக்கு. அந்த ஏறு ஒட்டும் அப்பனுக்கும் நாத்து நட்ட அப்பாளுக்கும் லீவு விட்ட சூரியனு உனக்கு, நாங்க பொங்க வச்சு பாட போறோம் அதுக்கு, நாங்க பொங்க வச்சு பாட போறோம் அதுக்கு. பங்காளிங்க ஒண்ணு சேர்ந்து செங்கரும்பு பந்தல் போட்டு வாசலுல கட்டி வைப்போம் அடுப்பு. பங்காளிங்க ஒண்ணு சேர்ந்து செங்கரும்பு பந்தல் போட்டு வாசலுல கட்டி வைப்போம் அடுப்பு. ஐயா கொதிக்கீரை ஓலையில கொதிக்கீரை நெல் சோறு அதுதானே விவசாயி சிரிப்பு. உருண்டை வெள்ள உடச்சி கொட்டி அதில் இஞ்சி கொத்து மஞ்ச கொத்து கட்டி புது பானையில பொங்க வைக்கும் பாட்டி. எங்க பாட்டி, அதாவது கிராமத்துல வயசானவங்க தான் பானை வைப்பாங்க, அங்க ஐஸ்வர்யாராய விட பியூட்டி. அது என்னமோ உண்மைதான், உண்மைதானா? உண்மைதான். அந்த பாட்டிங்க எல்லாம் வந்து இயற்கை சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே பாலிசிங்கா இருப்பாங்க. எங்க நாங்க இங்க ஒப்பனைகள்லாம் போட்டு தேய்ச்சி இவ்வளவு தூரம் வந்துட்டு வெள்ள விளையர்னு வந்து பானைக்கு வெள்ள அடிச்சா மாதிரி வந்து உக்காந்துட்டு இருக்கேன். எப்படியோ அந்த ஊர்ல வந்து நம்ம வைக்கிற பொங்கலுக்கு ஏத்தாப்லயே நீங்களும் வந்து இங்க பயங்கரமா பத்த வைக்கிறீங்க. எப்படியும் பொங்கல் நல்லா வந்துரும் நினைக்கிறேன். கிராமத்துல பாக்குற பொங்கல் தான் அப்படி எல்லாம் வைக்கிறாங்கிறது தான், அதை வச்சு அப்படியே நானும் அப்படி செய்யறேன். ஆனா நீங்க பாட்டுக்கு ஏத்த மாதிரியே வந்து
கரும்பு பந்தல் இதெல்லாம் போட்டு உண்மையிலே அங்க வந்து கரும்பு வந்து இப்ப நம்ம கேக்குறோம் இல்லையா பண்ணன் தம்பி தான் வந்து என்ன பண்ணுவாங்க கரும்பு வந்து பந்தல் போடுவாங்க கரும்பாலே பந்தல் போடுவாங்க காரணம் என்னன்னா அத்தனை ஒட்டுமொத்த பங்காளிகளும் ஒன்னா இருக்கணும் அந்த குடும்பம் வந்து பிரிய கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யறதுதான் அந்த கரும்பு ஓஹோ அந்த பந்தல் கட்டுறதுல வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு தேவனே ஓஹோ சரி 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 எப்படியோ பயங்கரமா பத்த வச்சிட்டோம் ஆனா இப்ப வந்து இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு டைம் சொல்லுவாங்க அதாவது காலையில எழுந்து கண்ட மணிக்கெல்லாம் பொங்கல் வைக்க கூடாது அதுக்கான நேரம் நல்ல நேரம் பார்த்து நல்ல டைம் பார்த்து சூரியனுடைய அந்த உதிக்கிற கிழக்கு அந்த கரெக்டா 8-9 அது உதிச்சு நல்லா பளிச்சுன்னு உலகம் ஃபுல்லா வெளிச்சம் தெரியற நேரம் வந்து அது எந்த நாடா இருந்தாலும் முன்ன பின்ன நேரமா இருந்தாலும் அது வந்து குறிப்பிட்ட நாடுகளுக்கு தெரியற அந்த வெளிச்சம் வந்து இருக்கும்பொழுது ஏன்னா இப்ப என்னன்னா கொஞ்சம் இருட்டாவும் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும்போது பண்ணாக்க அது அறகுறையா இருக்கும் நல்லா முழுசா வெளிச்சம் அடைஞ்ச நேரத்துல இந்த பொங்கல் வைக்கிறது வந்து வழக்கம் பொங்கல் எப்படி வழக்குன்னா இப்ப பெண்மேல வைக்க நம்ம வைக்கல வைக்கணும் எதுக்கும் செங்கலுக்கும் பூசை வச்சு பொட்டெல்லாம் வச்சு பண்ணோம் அது மாரி வாசல்ல வந்து சாணம் தெளிச்சு சாணத்தை மொழிவிட்டு அதுக்கு மேலதான் கல் வச்சு அது பண்ணோம் எதுக்காகன்னா அந்த நம்ம சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் வந்து கிருமிகள் இருந்ததுன்னா அந்த பசுமாட்டு சாணத்தினுடைய கரைச்சி பூசும் பொழுது நமக்கு சமைக்கிற இடத்துக்கும் சரி சமையலுக்கும் சரி நம்மளுக்கும் சரி எந்த ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் அண்டாது நம்மளை அப்படிங்கிறதுக்காக பசுமாட்டு சாணி வச்சு அரைச்சி இது பூசிட்டு தான் கொத்த வைப்பாங்க சரி இந்த பொங்கல் பானை இது நம்ம வச்சுட்டோம் ஏன் ஜென்ரலா வந்து ரெண்டு பொங்கல் பானை வைக்கிறாங்க ஏன்னா எதுக்காக வந்துட்டு இன்னொரு ஒரு பானை வைக்கிறாங்க இது வந்து எப்படின்னாக்க ஒரு துணை பானம் பதம் எப்பயுமே வந்து தனியா ஒண்ணு ஒரு வேலை செஞ்சா நல்லா இருக்காது துணையா செய்யணும் அப்படின்னு எப்படின்னாக்க குடும்பம் மாசு இருக்கும்பொழுது ஒரு கணவன் மனைவி அப்படியாவது ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குடும்பத்துக்காக வைக்கிறது வந்து எப்பயுமே துணையோட வச்சு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி செய்யறதுக்காக தான் இது அது வந்து நம்ம வந்து ஒரு தண்ணி வச்சு அது சும்மா வச்சுட்டு ஒரு பொங்கல் பானை இங்கே வைக்கலாம் ஓஹோ அந்த கணக்கு ஒரு அதுலயும் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் ஆனாலும் வந்து இதுல இப்ப இன்கேஸ் வைக்கல அப்படின்னா அதுல லைட்டா தண்ணி ஊத்தி மட்டும் வச்சிடலாம் அப்பப்பா இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் போல இருக்கு அடுத்தடுத்த வருஷம் நான் பொங்கல் வைக்கும் போது எங்க அண்ணனை கூட்டிட்டு போய் வைக்க முடியும் இப்ப வந்து நம்ம வந்து கார அரிசியை வந்து அழகா ஒரு 2 கிளாஸ் இல்லை 1 கிளாஸுக்கு போட்டு அலசிடலாம் அலசறதுக்குன்னா தானே என்ன கூப்பிடுவீங்க நானே அலசே ஆமா உண்மையாவே நீங்க வீட்டுல இந்த மாதிரிலாம் சமைச்சிருக்கீங்களா இன்னைக்கு அப்புறம் நான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும் போதெல்லாம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் நானே ஹாஸ்டல்ல தங்கி ஆமா அப்போ உங்க வைஃப் நிஜமா ரொம்ப குடுத்து வச்சாங்க தான் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் அண்ணி நினைச்சு பெருமைப்படுறேன் பெருமைப்பட்டுகிட்டே இருக்கணும் கண்டிப்பா ஆமா இந்த மாதிரி பொங்கல்லாம் வச்சு கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கு நிறைய ஆஹோ அதிகமா நிறைய அதிகமா வீட்டுல சமைத்தேன் ஓ இந்த பாட்டுலாம் பாடுறீங்கல்ல இப்போ வந்துட்டு உங்க மனைவிக்காக பொங்கல் இன்னைக்கு நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்கன்னா என்ன பாட்டு பாடுறீங்க ஏத்த பெத்த ரத்தினமே செதுக்கி வச்ச சித்திரமே அத்தனையும் உன்னழகு அள்ளி வச்ச பேரழகு நித்த நித்த ஒன்னப்பு நெஞ்சிக்குள்ள மோதுதடி நித்திரையும் போனதடி பொங்க வச்சு அரிசி போட்டு பானையில கொதிக்க வச்சு அரமணியில வெந்துடுமா அரிசி எல்லாம் படைச்சிடுமா அப்பப்பா ஆக மொத்தத்துல இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் பொங்கல் வந்து பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கதப்பா சரி இன்னைக்கு வந்து இந்த பொங்கலை நான் அண்ணன் வீட்டு பொங்கல் தான் சொல்ல போறேன் ஏன்னா இது ஃப்ரூட்ஸ் பொங்கல் அப்படின்னு அவரே சொன்னாலும் முதல் முறையா அண்ணன் வந்துட்டு எனக்காக பொங்கல் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால சரி இப்போதைக்கு வந்துட்டு அப்படியே சூடாகி தண்ணி சூடாகி அதுக்கப்புறமா இப்போதைக்கு தான் அரிசி போட்டிருக்காங்க அரிசி போட்டு இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும்னு நினைக்கிறேன் சரி இது வெந்ததுக்கப்புறம் என்ன நல்லா ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அண்ணன் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார் வீட்டு பொங்கலில் அதுக்குள்ளே ஒரு பிரேக் ஒன்று போயிட்டு வந்துடலாமா பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல்
வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம ஸ்டார் வீட்டு பொங்கல்ல இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா, பாடகர் வேல்முருகன் அவங்களுடைய வீட்டுல இருக்கோம். அவர் எல்லாரும் வேல்முருகன் சார் சார்னு கூப்பிடுவாங்க, ஆனா நான் அவரை மட்டும் அண்ணன் கூப்பிடுவேன். ஏன்னா இன்னைக்கு தங்கச்சிக்காக அவர் வந்து இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாரு. ஆமா, நீ ஏமா அவ்வளவு கண்ணீர் கம்பளமா இருக்கு அப்படின்னு என்ன பண்றது? இங்க பாருங்க எப்படி கொதி கொதினு கொதிக்குது. இந்த பக்கம் வந்துட்டு டிப்பிக்கலான ஒரு வில்லேஜ்ல வைக்கக்கூடிய பொங்கல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க எங்க அண்ணன் வந்துட்டு செஞ்சு காமிச்சிட்டு இருக்காரு. சரி, இப்ப வரைக்கும் எப்படியோ ஓரளவுக்கு கொதிச்சுட்டு இருக்குது அரிசி. இதுக்கு அடுத்து என்னென்ன போடணுங்கிறத அவர் வந்தோடனே கேட்போம். ஆமா, இந்த பொங்கல் பொங்கி வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆர்வம் தான். ஏன்னா இப்ப நம்மளுக்கு வந்து பாடுறோம் இல்ல, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டேலண்ட் இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தும் போது அது உலகத்துக்கு தெரியும் போது முதல் முதல்ல நம்ம பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அது நீங்க பாடின முதல் பாட்டு என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனா இந்த தருணத்துல நீங்க அந்த பாட்டு பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். மதுர குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதே பறக்க வறக்க நீ போடாத ஆட்டம் ஆடு. இந்த மண்ணு மணக்குற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சரம் இந்த தேரை இழுத்து செல்லும். அப்பா, நம்ம மதுரை மண்ணுக்கே வந்துட்டு ரொம்ப பெருமை கொடுத்துட்டார் அண்ணன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு அடுத்த படத்துல. ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா. நீங்கதான் பாடணும். குத்த அந்த அந்த குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்த பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் எங்க மாமன் பொண்ணுதான், கை தட்டி கூப்பிடுது ரெண்டு கண்ணுதான். ஏண்டான்னு கேட்க கேட்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்லை இல்லை எங்களைத்தான். பாருங்க, நீங்க பாடி 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 பொங்கி இப்ப எப்படி வந்துரும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த தருணத்துக்காக எல்லாரும் காத்திருப்பாங்களா? இந்த பால் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கறதே வந்து வந்துருச்சு அப்போ கரெக்டா வந்து பொங்குற நேரத்துல இதை எடுத்து போட்டுருங்கன்னு. இப்ப பொங்கல் பொங்க போகுது, ரெடியா இருக்குது. இப்ப வந்து அந்த அழகான ஒரு விஷயத்த நம்ம ஊர் நாட்டுல எல்லாம் பண்ணுவாங்களே, பொங்கல் பொங்கி வந்தா அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட வாயில வச்சுட்டு தானே சுத்துறாங்க. ஆமா, அதாவது கிராமத்துல வந்து அந்த பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த குழவை போடுறதுங்கிறது வந்து எதுக்குன்னாக்க, அம்மனுடைய அருளும் கடவுளுடைய அருளும் இந்த பொங்கல்ல நிறைஞ்சி வரணுங்கிறதுக்காக அப்படி ஒரு குழவை போடுவாங்க. அது வந்து ஆண்கள் போட மாட்டாங்க, இருந்தாலும் இங்க வந்து போடுறோம். இப்ப கொஞ்ச நேரத்துல அப்படி வழியிட்டோம், அப்படியே அந்த குழவை போட்டுடலாம். ஏன்னா நிறைஞ்சு இப்படி வழியும் போதுதான் இப்படி வச்சுக்குவாங்க, இப்படி வச்சுக்கணும் இப்படி. ஆமா, அப்படி வச்சு அப்படி நின்று அப்படி வலிஞ்சி ஒரு சொட்டாவது இப்படி வலிஞ்சு வரும் இல்லையா, அப்படி வரும்போது குழவை போட்டு அப்படி பொங்கல் பொங்கல். பொதுவா வந்து இந்த பொங்க பானல வந்து எந்த பக்கம் வந்து பொங்கன நல்லது சொல்லுவாங்க? அது சூரியனை பார்த்து பொங்குச்சுனாக்க அது இன்னும் ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பாங்க. அது வந்து எப்பயுமே வந்து சூரியனை பார்த்த வாசப்படி அப்படின்னாவே அது ஒரு நமக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு இது. அதனால வந்து சூரியனை பார்த்து பொங்கும் பொழுது அந்த வருஷம் ஃபுல்லா வந்து சூரியனுடைய பார்வை நமக்கு எப்பயுமே இருக்கும். இப்ப வந்து வடக்க இது இது வடக்க வந்துச்சே சூப்பர். பொங்கல் பொங்கல் என்று பொங்குகின்றதே, செங்கரும்பு தின்ன தின்ன இனிக்கின்றதே. பொங்கல் பொங்கல் என்று பொங்குகின்றதே, செங்கரும்பு தின்ன தின்ன இனிக்கின்றதே. நித்த நித்த பொங்கல் வேண்டும் என்று சொல்லையாம், புத்தம் பூது ஆடை போட என்றும் ஆசையா. பச்சரிசி பொங்கல் தின்ன எட்டுத்துக்கும் காத்திருக்கு, பொங்கல் பொங்கல் என்று பொங்குகின்றதே, செங்கரும்பு தின்ன தின்ன இருக்கின்றதே. இப்ப இந்த வெள்ளத்தை போட்டீங்கன்னா தான் நீங்க சொன்ன மாதிரி சுவையான பொங்கல் வரும். பொங்கல் வரப்போகுது. ஓகே, ரைட்டு. அப்பாடா, காலங்காத்தால வந்து அண்ணன் வீட்டுல பொங்கல் சாப்பிடும் போது இந்த வயிறு பசி இருக்கும்போது பாத்தங்க, இந்த வெள்ளத்தை எடுத்து போடும் போதுதான் அப்படியே சாப்பிடணும் சாப்பிடணுங்கிறது இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளே தெரியுது. ஏன்னா மண்பானையினுடைய சுவை எதுக்குன்னா, அதாவது 100 ஆண்டு வந்து வாழணும் அப்படின்னு சொல்றாங்களே, என்ன 100 ஆண்டு வாழ வாழ்த்தணும் அப்படின்னு பாடுறாங்க இல்லையா, எதுக்காகனா எல்லாத்த வச்சிருந்தோம். அதாவது பிறந்தோம் 100 வருஷம் வாழ்ந்துருவாங்க பிள்ளைங்களே,
நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய வேலைகள் எப்படி இருக்குது, உணவுகள் எப்படி இருக்குது, சுவாச காற்றுகள் எப்படி இருக்குது, குடிக்கிற நீர்கள் எப்படி இருக்குது, இப்படி பொறுத்து தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 95 வயசு 110 வயசு வரைக்கும் 120 வயசு வரைக்கும் கிராமத்தில் இருப்பாங்க. அவங்களாம் வந்து எந்த யோகாவும் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை எந்த ஒரு மெடிடேஷனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் கிராமத்தில் காலையில் 4 மணிக்கு சூரியன் உதயக்கிறதுக்கு முன்னாடி, அதான் சொல்லுவாங்க, வெள்ளி முளைக்கும் நேரத்தில் கண்ணை முழிக்கும் விவசாயி, ஏதலப்ப தோல் சுமந்து எட்டி நடக்கும் விவசாயி. அவர் நடைய அப்படி இருக்கும், ஒரு ஒரு கால் நட எட்டி நடக்கும் விவசாயி, சூரிய முளைக்கும் முன்னே உழுறாம்பாரு தான் நிலத்தை, தினமும் உழுது காத்துடுறான் இந்த தேசத்தோட தலையெழுத்த. அவன் உழுது அவனை மட்டும் அவன் குடும்பத்தை மட்டும் காப்பாத்தல, இந்த தேசத்தினுடைய தலையெழுத்து அவன் தான் மாத்துறான் அப்படின்னு சொல்லி அப்படி உழுது காலையிலே ஒரு வேலை பார்த்துறாரு. அதாவது ஒரு எப்படி ஒரு மெடிடேஷன் யோகாவுக்கு பதிலாக அந்த ஒரு உடல்கட்டோட அந்த சூரியன் ஒளி படும்பொழுது அந்த வெறும் உடம்புல அந்த வேலை செய்யும் பொழுது அப்போ அவனுக்கு மனசுக்கும் உடம்புக்கும் சிந்தனைக்கும் அழகான ஒரு வேலையை செஞ்சவொடனே அவன் ஃப்ரெஷ் ஆகிடறான், 10 மணிக்குள்ளே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் மதியானம் மரம் வெட்டுறது, காடு காயணிகளுக்கு தண்ணி அடிக்க தண்ணி ஊற்றுறது, விவசாய பயிர்கள் செய்கிறது, அப்புறம் மாலை நேரத்தில் வந்து மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு அந்த ஆடு மாடு எல்லாம் கொண்டு போன அதெல்லாம் கொண்டு வந்து வீட்டு கட்டிட்டு அப்படியே உறக்க அப்படியே துண்டை விரித்து போட்டுட்டு அப்படியே அந்த கஞ்சியை குடிச்சிட்டு மிளகாய் கடிச்சிட்டு வெங்காயத்தை தின்னுட்டு கடிச்சிட்டு அப்படியே படுத்துங்க 4 மணிக்கு கரெக்டாக அவனாக தானாகவே இருந்துருவான். இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், 11 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திருக்கோம், 12 மணி வரைக்கும் பகலில் எழுந்திருக்கோம். அப்படி எழுந்திருக்கும் போது என்ன ஆகுன்னா இருக்கிற நோய் எல்லாம் உடம்புல வந்து சேர்ந்தாலும் அப்புறம் உட்காந்த வலிக்கும், நின்ன வலிக்கும், குனிஞ்சா வலிக்கும், வலிக்கும், அப்புறம் 40 வயசில் சுகர் வருது, பிபி வருது, எல்லாமே வருதுன்னு சொல்லி அப்புறம் ஆஸ்பத்திரி போகிறோம். அப்போயே அந்த எதுவும் இல்லைனாக்கா கரெக்டாக 4 மணிக்கு எழுந்திருந்தா, 4 மணிக்கு எழுந்திருந்தா காலையில் வேலைகள், மதியானம் என்ன வேலைகள், சாயங்காலம் என்ன வேலைகள், இரவு தூக்கம் எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத வந்து அதை முறைப்படியாக தானாகவே அதை பயன்படுத்திக்கிட்டு அதை வந்து ரொட்டேஷனாக ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்திக்கிட்டு செஞ்சுட்டு வந்ததுனால அவங்க 110-120 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அதனால் நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட ஒவ்வொரு நல்ல நாள்லையும் ஆசீர்வாங்கிறதுக்கு வயசானவங்க இருந்தாங்க. இப்போ வயசானவங்க ஆசீர்வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, 40 வயசு உள்ளவங்க தான் வயசானவங்க நினச்சிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வேண்டியது இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரமாக நானே வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த ஒரு வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒரு வார்த்தையவே வந்து இன்னும் ரொம்ப அழகாக பாட்டாக பாடிடுங்களேன். கண்டிப்பாக, ஏ ரேஷன் கார்டில் பேர் ஏற்றுவேன், ஒரு நாள் குறிச்சியை தட்டு மாற்றுவேன், அட ஊருக்கெல்லாம் செய்தி சொல்லுவேன், மகாது மட்டும் நீங்கி சொல்லுவேன், பொண்ணு கருப்பட்டி கண்ணு தீப்பட்டி மென்னு தின்னாலே என்ன ஒரு வாட்டி, அந்த ஒத்த சொல்லால என் சிறெடுத்து வச்சுக்கிட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குளிச்சேன் என கொண்டாடா. உங்க பானையில இருக்கிற அந்த வெந்துட்டு இருக்கிற விஷயத்த கூட நீங்க விட்டு வைக்க மாட்டீங்க, அதையும் பாட்டாவே பாடுவீங்க. சரி, இப்படியே பேசிட்டே இருந்தா நாங்களும் பேசிட்டே இருப்போம். அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஸ்டார் வீட்டு கிச்சன்ல இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலா நம்ம பாடகர் வேல்முருகன் அவங்களுடைய வீட்டில் தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து பொங்கி அதில் சாதம்லாம் போட்டு எப்படியோ குழைய வடிஞ்சதுக்கப்புறமா அது மேலேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறையா இந்த வெள்ளெல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே இன்னும் கிண்டுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டார் எங்கள் அண்ணன், ரொம்ப சுறுசுறுப்பாக போய் இந்த திராட்சை, முந்திரி பருப்பு, அப்புறம் வேறு என்னென்னமோலாம் இருக்கு, ஆ ஏலக்காய், இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நான் போய் நெய்யில் போய் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காரு.
அவர் வந்து அந்த லாஸ்ட் ஃபினிஷிங்கான மேட்டர் தான் உள்ள போய் எடுத்துட்டு வரதுக்கு போயிருக்காரு. பட் அதுக்குள்ளே இங்கே வந்து பொங்கல் நல்லா குழஞ்சு நல்லா வந்திருக்கா அப்படிங்கிறத நான் இப்போ செக் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அண்ணே, நீங்கள் வந்து இப்போ உள்ள போய் இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாத்தையும் வந்துட்டு நெய்யில் போய் வறுத்து எடுத்துட்டு வாங்கண்ணே. நான் பொன்னேரமாக அளக்க வருதுங்க எப்பா, இதுதான் வந்து உங்களுடைய கைமணம் நல்லா தெரியுது. சரி, இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் பொங்கல் இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு, வெள்ளம் போட்டீங்க. இப்போ இதுக்கு அடுத்து என்னென்ன போட போறீங்க? முந்திரி பருப்பு, இந்த திராட்சை இதெல்லாம் வறுத்தது அழகாக போட்டு கலக்கணும். ஓ, அதை போட்டுட்டு தான் கலக்கணுமா? அப்போ இது அது வந்து பழசாறு, ஓ பழ ஜூஸ். அது வந்து என்னன்னாக்கா மாதுளம், அதுக்கப்புறம் வந்து அன்னாசி, அன்னாசி, திராட்சை, திராட்சை மூணு ஒன்றா கலந்துருக்கு அந்த ஜூஸ். சரி, அந்த ஜூஸ் அப்படியே ஓ அப்போ இருங்க, இதை ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் அப்புறம் இதுக்கப்புறம் போட்டுருக்கோம். எவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஆஹா, நம்ம பொங்கல் அழகாக இருக்குது. போதுண்ணே அப்பா. அதாவது ஃப்ரூட்ஸ் பொங்கல்ங்கிறதுக்கு அற்புதம், அதாவது ஹெல்த்துக்கான எல்லா இன்கிரீடியன்ட்டும் இதில் சேர்த்துருக்கோம். அப்போ ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட புள்ளிப்பா புள்ளி எங்க அவ போட வகட்டு நவிழ்றிக்கா, பார்த்தா பாவ கையில பருவத்துன்னு கோசாக்கா, சோக்கா நடக்கும்போது சுத்த வேணும் பூசணிக்கா, ஆத்தா கண்ட எடுத்த அழகான ஜாதிக்கா. என்னை வருணித்தே பாடுகிறீர்கள். கையிரண்டு முருங்கக்காது காத்திருக்கு வெண்டக்கா, மூங்கில் கால் நேக்கா முடிஞ்ச என சொல்றக்கா, தலுக்கா மீனுக்கா தள்ளாத தெற்போக்கா, தலுக்கா மீனுக்கா தள்ளாத தெற்போக்கா, கையிரண்டு சொக்குது கரண்டி மிளகா. எப்படிப்பா போட்டு ரவுண்டு கட்டணும் அண்ணே? இப்போ வந்து நீங்கள் எனக்கு இன்னொரு பாட்டு ஒன்று பாடணும். பாடணும் என்னன்னா, பொதுவாக வந்து பொங்கல் அப்படிங்கிறது பண்டிகை மட்டும் கிடையாது இல்லையா. இப்போ வந்து நம்மளோட ஊரில் இருக்கிற உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நம்ம வந்து காணும் பொங்கல் வரைக்கும் இருந்துட்டு, சரிப்பா எல்லா வேலையும் நாங்கள்லாம் முடிச்சாச்சு, சந்தோஷமா இந்த நாலு நாள் நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம், ஒன்று கூடி எல்லா சந்தோஷமும் கொண்டாடணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சொந்தங்களை வரவேற்கிறதுக்குன்னு ஒரு பாடல்கள்லாம் இந்த பாடுவீங்க, இந்த பொங்கல் பண்டிகைக்குன்னு அந்த மாதிரி பாட்டெலாம் இருக்கா? நிறைய இருக்கு. எந்த கிதேச சீமையில திங்கழக்கு பூமியில மூணு போகம் நில்வலையும் இந்த முத்தான தேசத்துல, எல்லாருமே சொந்தமுங்க எல்லா நாளும் சந்தோஷங்க, இங்க வெள்ளந்தியா வாழும் மக்கள் மனசு வெள்ள மன்னிடுங்க. ஊரு திரண்டுடுச்சு ஐயா, ஒத்துமைய கூடிடுச்சு, ஒத்துமையா கூடிடுச்சு, நாடு திரண்டுடுச்சு, கண்ணன கண்ணழகே இங்க, பொட்டன பூவழகே இங்க, பொங்க வச்சு கொண்டாடுவோம் வசந்த டிவியில, நாம பொங்க வச்சு கொண்டாடுவோம் வசந்த டிவியில. சரி அண்ணன், இப்ப வந்து என்ன நிலமல இருக்கு பொங்கல்? அதாவது நல்லா பொங்கி வந்தது, பொங்கி வந்த உடனே வெள்ளத்தடெல்லாம் போட்டு அதை கிண்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த தேவையான அந்த ஃப்ரூட்ஸுகளை வந்து அழகாக ஊற்றிட்டு இப்போ வந்து வறுத்த முந்திரி பருப்பையும் இந்த திராட்சையும் வச்சுருக்குறோம். போட்டு அப்படி கலக்கிட்டு அப்படி எடுத்து அப்படி இலையில வச்சு உடச்சிட வேண்டியதான். ஆனால் இப்போ இந்த கார் அரிசி அப்படின்னாங்க இல்லையா, ஆமாம், இப்போ இந்த கார் அரிசி அப்படிங்கிறது வேகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சு அதை வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு வந்து கொஞ்சம் பொல பொலன்னு ஆனதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு அரிசி போட முடியும். இப்போ இந்த அரிசியிலே வந்து இவ்வளோ வெரைட்டி இருக்கும்போது இந்த பொங்கலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து அரிசி இல்லையா மெயினா, அது மாதிரி ஊர்ல இருக்கிற பல வகையான அரிசிகள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கும் போது இந்த அரிசிகளுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும். இப்படி இப்படின்னா வந்து உன் பல்லு வந்து ஐயாறு எட்டு அரிசி அப்படிம்பாங்க, அவன் பல்லு வந்து பச்சரிசிம்பாங்க, அப்புறம் நிறைய இந்த மாதிரி வர்ணிச்சு வர்ணிச்சு நிறைய பேர் பாடியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஊர்ல இந்த அரிசிக்குன்னு பாட்டு இருக்கா? நிறைய இருக்கு. அதாவது ஏலக்காயா சவரி சயம்மா, இருள கருதாசியம் தண்ணி நானே, போடு தனே தானே தண்ணி நானே, அந்த சம்பா நாத்து தண்ணீல தானே, தண்ணே நானே தண்ணி நானே தண்ணி நானே, போடு தனே தானே தண்ணி நானே, அந்த வர வரிசே குத்தும் போது தானே தண்ணி நானே தண்ணி அப்படின்னு ஒவ்வொரு அரிசியாக சொல்லுவாங்க. பொண்ணி ஐயாறு எட்டு, ஐயாறு இருபது, சின்ன பொண்ணி, பெரிய பொண்ணி, அப்புறம் சம்பா அரிசி, அப்புறம் வரவரிசி, அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு அரிசிகளுக்கும்
அழகாக இந்த டியூனில் அப்படி பாடுவேன். அப்புறம் நான் நிறைய பாடல்கள் பாடுவாங்க, இந்த மாதிரி அரிசிகள் வாங்க. சரி, இப்போ இந்த அரிசி இந்த நெல் குத்துற விஷயம் வந்தபோது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா நெல் சோறு, நெல் சோறு அது அது ஆக்கி சாப்பிட்றதே வந்து நாங்கள் பொங்கலப்போ இல்லை கட்டு சோறு கட்டிட்டு போகிறப்போ அந்த நெல் சோறுலாம் வந்து ஆக்கி அதுக்கப்புறம் ஊருக்கு நடந்து போகிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய இதில் கட்டி எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் வந்து சாப்பிடுவாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த நெல் குத்துற விஷயம் அப்படிங்கிறது குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கு. ஆமா, அதுலயே இருக்கு. ஒத்த உலக்க, ரெட்ட உலக்க, அதான் மாத்து உலக்கம்பாங்க. அதாவது ரெண்டு பேரும் பாட்டு பாடிக்கிட்டு உலக்கப்படுவாங்க. அது அவங்க ஃபர்ஸ்ட் போட்டு அப்படி தூக்கும் போது ரெண்டாவது உலக்க போடும். அதுல அந்த அந்த கரெக்டா அந்த அழகா வளைஞ்சி வளைஞ்சி அந்த இது பண்ணும்போது அப்ப அழகா வந்து நெல்லு குத்து பாட்டு போடுவாங்க. அந்த நெல்லு குத்து பாடும் போது என்ன பண்ணுவாங்க, அங்கே விழுது பதினாயிரம் தண்ணீ நன்னானே தானே நன்னானே ஏதன்னே நன்னானே தானே நன்னானே பாசிராரே செம்பகமி செம்பகமி ஜெயமுத்து செம்பகமி அந்த சொல்ல அது பாட்டு பாடும்போது குடும்ப கதையை சொல்லி பாட்டு பாடுவாங்க. அது இப்போ எப்படி நம்ம சமைக்கும் பொழுதே விஜய் வசந்த் டிவி பற்றி சொல்லி போடுவோம், அந்த மாதிரி பாடிட்டு இருக்கும்போது அவங்கவுங்க கதையை சொல்லிட்டு நெல் குத்துவாங்க. பாட்டாவே படிச்சிருவாங்க. இந்த மாதிரி நேற்று வந்து கணவர் என்ன வாங்கிட்டு வந்தாரு, கணவர் என்ன வாங்கிட்டு வந்தாரு, அன்பா பார்த்தாரான், பேசினாரா, பழகினாரா, இல்லை முதுல குத்துனாரா, அஞ்சு என்ன உலக்கே கையில வச்சிருக்கும் போது அந்த மனுஷன் அந்த அம்மாவை போய் குத்த முடியுமா? இல்ல இல்ல, அப்ப இல்ல, இவங்க ரெண்டு பேரும் மாத்து உலக குத்தும் பொழுது ஒருத்த ஒருத்தவங்க பேசிப்பாங்க. நல்ல வேலை இந்த உலகங்கிற விஷயம் எல்லாம் இப்பதான் நானு நல்லா இருக்கு. யாந்திரம் அதெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் ஊர்ல இருக்கும் போது உலக அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து குத்துறதுக்காக நெல் குத்துறதுக்காக வச்சிருப்பாங்க. ஆனா பாருங்க நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லும் போது உலக மாதிரி இருக்குது அந்த பிள்ளை, உலக மாதிரி இருக்குது கால், உலக மாதிரி இருக்குது கை அப்படின்னு. இதெல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் இப்போ யோசிச்சு பார்த்தேன், இந்த ஏதோ ஒரு விஷயம் ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். எப்படி ஒரு நெல் பயிர், இந்த உலக்க குத்துறது, இதெல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. சரி, இப்போதைக்கு இந்த பானையில் என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த அரிசி போட்டாச்சு, அதோட வெல்லம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் ஜூஸ் அது போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டு நம்ம ஷோனுடைய கிளைமேக்ஸுக்கும் பொங்கலுடைய கிளைமேக்ஸுக்கும் வரப்போகிறோம். ஆனால் இதுக்கு அடுத்து என்னென்னலாம் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம ஸ்டார் வீட்டு பொங்கல்ல இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு பொங்கல் என்னன்னா இந்த ஃப்ரூட்ஸ் பொங்கல் பண்ணிட்டு இருக்கிறாரு எங்க அண்ணன். அதே கலர்ல பாத்தீங்களா, சட்டையெல்லாம் வேற போட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்துதான் லாஸ்ட் என்ன சேர்க்கணும் அப்படிங்கறதான் வந்து இப்போ பார்க்க போறோம். லாஸ்டா என்ன சேர்க்க போறோம் நம்ம இப்போ? நம்ம வந்து இப்போ வந்து வறுத்து வச்ச அந்த முந்திரி, திராட்சை, நெய்யில வறுத்து வச்சது இதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பொங்கலோட சேர்த்து அப்படியே ஒரு கிளறு கிளறி ஒரு கிண்டி கிண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா எடுத்து அப்படியே இலையில வச்சு அப்படியே சாமி சூரியனை பார்த்து கும்பிடுறோம். ஓகே, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரி சின்ன ரவுண்டாவும் இல்லாம பெரிய ரவுண்டா இல்லாம ஒரு பொதுவான ஒரு ரவுண்டா ஊத்தி அது மேல பர 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 பரம் மேல உள் சைடு நெய் ஒரு ஆறு கரண்டி விட்ட மாதிரி இருக்கு. சரி, இது நீங்க ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா அது காணாம போயிடும் என்கிட்ட இருந்து. எடுத்து போட்டு பாத்துட்டே தான் இருக்கீங்க. ஆமா, அப்பாடா போட்டாச்சப்பா.
அக்கா போட்டவனே வாசனை கும்முதே மிரட்டு வருது. அதான் சில்வர் பாத்திரத்தை மட்டும் எவ்வளோதான் அடுப்பில் இருந்தாலும் தொட முடியாது, ஆனால் மண்பானை வந்து என்னதான் சூழல இருந்தாலும் மண்பானை தொடலாம். நம்ம மனசு மாதிரி அதுவும் ரொம்ப வந்து புண்படுத்தது. இறக்குறதுக்கு முன்னாடி பொங்கல் ரெடி ஆனதுக்காக ஒரு பாட்டு கண்டிப்பா. செங்கரும்பு சாரும் பொங்க நெல்லு சோறும் நிறைஞ்சி வழியும் மாசம் மக்க மனசில் வசந்தம் வீசும். அந்த தயிராதான் செய்தி வரும் தாலிக்கொரு நேரம் வரும் கனவு பழிக்கும் மாசம் மக்க மனசில் நிறைஞ்சி வீசும். பஞ்சம் பசி தீரும் சொந்தம் பந்தம் சேரும் உறவு ஒன்னா மாறும் நம்ம விவசாயி சிரிக்கும். அந்த தையிலாதான் செய்தி வரும் தாலிக்கோரு தேதி வரும் கனவு பழிக்கும் மாசம் ஏர் கலப்ப குளிக்கும் மாசம் மாவிள தோரணாடும் பூச்சூடிடும் மாடமும் தானும் ஏதிமதிய கொடுக்கிற நெஞ்சமெல்லாம் இனிக்கிற செஞ்சரும்பு சாரும் பொங்க நெல்லு சோறும் நிறைஞ்சி வழியும் மாசம் நம்ம வசந்தி வீசும். சரி அண்ணா, இப்ப வந்து பொங்கல் செஞ்சு முடிச்சாச்சு, இலைய விரிச்சாச்சு, இதுல வந்து நம்ம சாமி கும்பிடுறதுக்கு தேவையான பூ பழம் அப்புறம் தேங்காய் வெத்தலை பாக்கு கரும்பு மீன் மற்ற வச்சாச்சு, இதுக்கு அடுத்து என்ன வைக்கணும்? பொங்கல் இப்ப நம்ம அழகா நம்ம வந்து செஞ்ச என்னென்னலாம் போட்டு அழகாக செஞ்சிருக்கிறோமோ அந்த பொங்கலை அப்படியே எடுத்து இலையில வச்சு சூரிய பகவானுக்கு வச்சு கடவுளே எல்லாருக்கும் நல்லது கொடுக்கணும், எல்லாரும் அவங்கவுங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி எண்ணகத்துக்கு தகுந்த மாதிரி மகிழ்ச்சியாக இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த பால் எப்படி பொங்கிச்சோ அதேமாரி அவங்க உள்ளமும் பொங்கணும், நல்ல நல்ல வாழ்க்கையும் கொடுக்கணும், நல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சூரிய பகவானுக்கு வேண்டி நம்ம வந்து அதை வந்து டேஸ்ட் பண்ணுவோம். இது வந்து பச்சரிசி பொங்கல் இல்ல காரரிசி பொங்கல், அதனால பொங்கல் இப்படிதான் இருக்கும். அதோட இல்லாம இது கலரே வித்தியாசமா இருக்கும். என்னன்னா நம்ம ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கிறோம், அந்த ஜூஸ் வந்து இந்த சாரத்துடைய அரிசியுடைய கலர்லயும் மிக்ஸ் ஆகி ஆமா அது இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் கொடுத்துருக்கு. ஆமா அண்ணே, நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க பாட்டு பாடிக்கிறீங்க, அப்படியே சாமிக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிடுங்க. கண்டிப்பா, நம்ம இறைவனுக்கு இல்லாத பாடலாம் ஏகட்ட வண்டி பூட்டிக்கிட்டு காடு வயல் உழுது விட்டு கஞ்சி கொண்டு போறவளே வரப்போறோம் அடியம்மா ஐயனார் கோயிலுக்கு. ஐயனார் கோயிலுக்கு பொங்க வச்சு பூசை வச்சு மங்களமாய் கொண்டாடிதா மனமகிழ வேண்டிக்குவோம், மங்களமாய் கொண்டாடத்தா மனமகிழ வேண்டிக்குவோம். பொங்கலு பொங்கலு தானே, பொங்கலு பொங்கலு தானே, அறுத்த கருது அரிசி குத்தி அரிசி உடையாம குத்தி அரிசி பொடைக்கும் சத்தம் கேட்டு பொங்கலு வந்தது என்று மஞ்சளும் சேர்த்து எட்டு பூவும் விட்டு பொட்டுமிட்டு பானையில பொங்க வச்சு மங்களமா வாழ்ந்திடுமோ, பானையில பொங்க வச்சு மங்களமா வாழ்ந்திடுமோ. சரி, இப்ப வந்து கடவுளுக்கு படைச்சாச்சு, இப்ப எனக்கு கொடுக்கணும். நீங்க தான் முதல்ல தான் டேஸ்ட் பண்ணணும். ஆமா, ஆனந்த கண்ணீர் வருது. ஆனந்த கண்ணீர் இல்ல, இந்த டேஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு இல்ல இல்ல கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். இல்ல நீங்க சமைச்சது முதல்ல நீங்களே சாப்பிடுங்க. பொங்கலோ பொங்கல் ரொம்ப சூடா இருக்கு, எனக்கு குடுத்தீங்களா? வாய் வெந்துச்சு. டிஃப்ரெண்டான பொங்கல், முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர்லாம் அப்படியே கூடவே இருக்குது. இல்லை, இது அரிசியும் வந்துட்டு கொஞ்சம் வெரைட்டியான அரிசி. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வந்து எல்லாருமே பார்த்தோன்னா இந்த பச்சரிசி பொங்கல் தான் எப்பவுமே ரெகுலராக வைப்பாங்க. நம்ம வந்து இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த கார அரிசியில் ஃப்ரூட்ஸ் பொங்கல் வேற பண்ணியிருக்கோம். அதுவும் அண்ணன் கையால் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நல்லா ஒரு பொங்கல் எங்களுக்காக கொடுத்து ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. ஏன் வந்து கார அரிசி பொங்கல்னா
உழைக்கிற உழைப்பு வந்து மறுநாள் உழைக்கும் போது அந்த ஏர் ஓட்டும் போதும் அந்த மாடு ஓட்டு போகும்போதும் அந்த மரம் வெட்டும் போதும் அவங்களுடைய உடல் வந்து கட்டுமஸ்தா இருக்கணுங்கிறதுக்காக அந்த தெம்பை இன்னும் பல மடங்கு அதிகத்துக்காக தான் இந்த காரரிசி பொங்கல் வச்சு சாப்பிட்றது. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு நான் காரரிசி பொங்கல் வச்சு கொடுத்து, காரணம் என்ன, எங்கள் தங்கச்சி வந்து 24 மணி நேரமும் அப்படியே சும்மா ஸ்டாமினாவோட இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் 24 மணி நேரமும் நான் வந்து பயங்கரமாக வேலை வாங்கினேன்னா, ஏ ஆத்தா நான் வீட்டில் போய் பொங்கலை வைக்க வேணாமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப உங்களுடைய முக்கியமாக இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும், என்னென்னா நம்ம ஜென்ரலாக வந்து பொங்கல் கொண்டாடுறது அப்படிங்கிறது வேற, ஆனால் இந்த தடவை நம்ம இந்த வருஷ பொங்கலை வந்து இசையோடு சேர்ந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஸ்வீட்டஸ்ட் பர்சனோட நம்ம கொண்டாடியிருக்கோம். சொன்ன மாதிரி நம்ம வேல்முருகன் அண்ணாவும் ரொம்ப 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 இனிமையான ஒரு மனிதர். அவருடைய பாடல்களும் ரொம்ப இனிமையானது, இன்றைக்கி வச்ச பொங்கலும் ரொம்ப ரொம்ப இனிமையானது. ஸோ எல்லா இனிப்பும் சேர்ந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் பொங்கலோட இந்த பொங்கலை ரொம்ப ஜாலியாக இசையோடு சேர்ந்து கொண்டாடணும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்னிலிருந்து எல்லா வசந்தமும் பொங்க வசந்த் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லிடுங்க. ரொம்ப சந்தோஷம், என்னென்னா இப்போது எந்த நாள்லையும் வந்து நான் வந்து என்னுடைய வீட்டில் வந்து பொங்கல் வச்சு இந்த மாதிரி கொண்டாடுறது இல்லை. என்னுடைய சினிமாவில் கிட்டத்தட்ட பாடி ஒரு 5 ஆகுது, 100 படங்களுக்கு மாடியிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு இடத்துல ஒரு கிராமத்தில் போய் வேணால் சமைச்சிருக்கிறோம், அங்கே பொங்கல் வச்சுருக்குறோம், இல்லைன்னா இங்கே ஷெட்டு போட்டு இது பண்ணுறோம். ஆனால் முதல் முறையாக என்னுடைய சொந்த வீட்டில் வந்துட்டு பொங்கல் வச்சு அதுவும் மங்களகரமாக இந்த கரும்பு பந்தல் தோரணம் விளக்கெல்லாம் ஏற்றி கோலம்லாம் போட்டு கோலத்து மேலே பானை வச்சு இந்த பொங்கல் வச்சு வாய்ப்பு கொடுத்த வசந்த் தொலைக்காட்சி என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா உங்களோட இந்த தடவை பொங்கல் செலிப்ரேட் பண்ணதுக்கு. ஸோ இதுக்கு அடுத்ததாக நிறைவாக இவ்வளோ நேரமாக நீங்கள் பாடல்கள்லாம் கேட்டீங்க, ஆனால் இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணுறதுக்கு ஒரு நிறைவான பாடல் கண்டிப்பாக இவங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு, பெட்ர மாசு லைட்டே தான் வேணுமா, அடி பேரரை கேட்டா சில்லைட்டு கசக்குமா, பெட்ர மாசு லைட்டே தான் வேணுமா, அடி பேரரை கேட்டா சில்லைட்டு கசக்குமா. காதல் வந்த மிஸ்டு காலில் காலிங்கே, ஹார்ட்ட தொடர்ந்து காட்டவா, காதல் கனவை பூட்டவா, தொட்டு தொடர்ந்து சொல்லவா, தொலைந்து போனே நல்லவா, ஒரே ஒரு வார்த்தையில் லவ்வ சொல்ல மாட்டிய, அடி நீ எனக்கு வேணும் அடி, தங்கமே தங்கம் தங்கம், நான் வச்ச கண்ணு வாங்கவில்லை, தங்கமே தங்கம் தங்கம், பல முத்து மணி அள்ளி வரவா, அந்த ஆகாசத்தை சீரா தரவா, அடி நீ எனக்கு வேணும் அடி, தங்கமே தங்கம் தங்கம், பல முத்து மணி அள்ளி தரேன், தங்கமே தங்கம் தங்கம். நன்றி 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 நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னிலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய சந்தோஷம் பொங்கட்டும். மீண்டும் ஒரு முறை ஹாஸ்னியின் சார்பாகவும் அண்ணனின் சார்பாகவும் இனிய தை திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இவ்வளோ அழகாக பொங்கல் பண்ணி கொடுத்த எங்கள் அண்ணனுக்காக வசன் டிவி சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.